எஸ் நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், பெண்களை மகிழ்ச்சிப்படுத்தும் தாம்பத்திய உறவு. உறவு பற்றி பேசாத ஊடகங்களே இல்லை. நாளிதழ்களில் டல்லடித்தால் உறவு பற்றி ஆய்வு வெளியிடுவது, டிஆர்பி ரேட்டிங்கிற்காக பிரபல மருத்துவர்களை வைத்து தாம்பத்திய உறவு முறை குறித்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்து வரும் வாடிக்கைதான். உறவு பற்றி பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. சுவாரஸ்யமான சில ஆய்வு முடிவுகள் உங்களுக்காக. முடிவில்லா மகிழ்ச்சி. உறவு என்பது ஒரு வகையான பசி. வயிற்று பசிக்கு போதும் தீனி போடுவதை போல உடலுக்கு பசிக்கும் போது அதற்கும் தீனி போட வேண்டியது அவசியம் என்று பிரபல மருத்துவர்கள் கூறியுள்ளனர். எனவேதான் இறக்கும் வரை வயிற்று பசிக்கு எவ்வாறு உணவு கொடுக்கிறோமோ அதே போல் உடல் பசியை ஆரோக்கியமாக தீர்க்க வேண்டியது அவசியம் என்கிறது ஒரு ஆய்வு. நடைபெற்ற ஆய்வு ஒன்றில் இளம் வயதினரை விட 75 முதல் 85 வயதானவர்கள் தான் மாதத்துக்கு 2 முறை உடலுறவு வைத்துக் கொள்கிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது. பெண்களை மகிழ்விக்கும் உறவு. தாம்பத்திய உறவில் திருப்தியாக இருக்கும் பெண்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? அதிகமாக தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, அல்லது மகிழ்ச்சியாக இருப்பதால் அதிக தாம்பத்திய உறவில் ஈடுபடுகிறார்களா என்பது தெரியவில்லை என்றார் ஆஸ்திரேலியா நாட்டு மொனாஸ் பல்கலைக்கழக ஆய்வாளர். இதை தவிர ஒரு பெண்ணின் திருப்தி இல்லாத உறவு வாழ்க்கை அப்பெண்ணின் பொது வாழ்க்கை உறவுகளையும் தன்னம்பிக்கையையும் வெகுவாக பாதிக்கிறது என்கிறார் டேவிஸ். வாசனையால் கவரும் தன்மை. உறவு உணர்வால் தூண்டப்பட்ட ஒரு ஆணின் வியர்வையானது வித்தியாசமான வாசனையை கொண்டதாம். சாதாரண வியர்வைக்கும் உறவு வியர்வைக்குமான வித்தியாசத்தை ஒரு பெண்ணால் இனம் காண முடியும் என்கிறது நரம்பியல் தொடர்பான மருத்துவம். மாத இதழில் வெளியான ஒரு ஆய்வறிக்கை. ஆண்களுக்கு ஆயுள் அதிகம். தாம்பத்திய உறவில் அதிக ஈடுபாடு ஆண்களை விட பெண்களுக்கே அதிகம் இருக்கிறதாம். 55 வயதில் உள்ள ஒரு ஆணையும் பெண்ணையும் எடுத்துக்கொண்டால் தாம்பத்திய உறவில் ஈடுபாடு ஆண்களுக்கு மேலும் 15 வருடங்களுக்கு இருக்கிறதாம். ஆனால் பெண்களுக்கோ 10 வருடங்கள் தானா? அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் இது தெரிய வந்துள்ளது. குற்ற உணர்ச்சி. உறவு துரோகம் என்பது அடிப்படையில் இரு பாலினத்தவருக்கும் பொதுவானது என்கிறார் கனடா நாட்டு ஆய்வாளர் மேரியன். உறவு தொடர்பான குற்ற உணர்வுகளை பொறுத்தவரை ஆண்களின் குற்ற உணர்ச்சியானது தன் பெண் துணைக்கு செய்யும் உறவு. துரோகத்தினாலும் ஏமாற்றுதல் பெண்களின் குற்ற உணர்ச்சி. ஒரு சமுதாய கட்டமைப்பின் உறவு குறித்த விதிகளை மீறுவதாலும் ஏற்படுகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.